பாகிஸ்தானின் கராச்சியில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற தருணம் இது. இங்கு வாழும் இந்துக்கள் ஒன்று கூடி இவ்விழாவை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் தங்களால் இயன்றதை காணிக்கையாக செலுத்துவதன் மூலம் விழாவில் குறைவில்லாமலும் பார்த்துக் கொள்கிறார்கள். ஜோ ஜிஸ்கி ஜேசி கோய் தஹி தூத் தேதா ஹை கோய் தூத் கேலா தேதா ஹை கோய் பண்டார் பக்கா கே லேகே ஆதா ஹை ஆஜ் கே தின் பஹுத் குஷி கா தின் ஹை. தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் நிதி சேகரித்து இந்த பண்டிகைக்காக பாரம்பரிய உணவுகளை தயார் செய்கின்றனர். நாங்கள் முருகனுக்கு இந்த ரோஜா வச்சு இந்த சாப்பாடு ஆக்கி நாங்கள் ரோஜா தொடுக்கிறோம். சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா அப்பா இந்தமாரி மண்டியில் முருகனுடைய திருநாள் வறுத்து இந்த திருநாயை நாங்கள் கொண்டு ஆற்றுறோம். அப்புறம் நாங்கள் சாப்பாடு வச்சு நாங்கள் ரோஜா தொடுக்கிறோம். இந்து குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களில் பெரும்பாலானோர் இந்த நாளுக்காக சில வாரங்கள் விரதம் இருப்பதும் வழக்கம். மாஸ் மச்சி கோஷ் தோ மகினே தக் ஹம் சோட்தே தாக்கி ஹம் ரோஜா ரக் பாயே ஔர் யே துஃபேர் மே ரக்கா ஜாதா ஹை இஸ் பாரே சே உஸ் பாரே மே ஹம் ஜாதே வஹான் சே நியாஸ் தேகே ஃபிர் தோபாரா ஆதே இஸ் பாரே மே சப் சன்கோ ஹே ஃபிர் ஆக் பர் ஃபிர் யஹான் பே ஆகே ஹம் ரோஜா கோல்தே. பாகிஸ்தானில் பங்குனி உத்திரம் நடைபெறுவது புதிதாக தொடங்கிய சடங்கல்ல, சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடரும் பாரம்பரியம் என்கிறார்கள். எப்போ இந்த கோயில் உண்டாந்தோ அப்பையிலிருந்து இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. இப்போ புதுசு இல்லை, இது வந்து புதுசு இல்லைங்க. இது வந்து எப்படியும் 60-70 வருஷம் இருக்கும் இல்லைக்கா. விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்கள் பலர் காவடி எடுத்தும் அலகு குத்தி கொண்டும் தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். காவடி அபிஷேக் வகாரத்தேன் நாரியல் வகாரே ஜோ பிரசாத் வகாரே சப் நாத்தே பகவான் அர்ப்பண் கர்த்தேன். மதராசி பாராவில் உள்ள இந்த மாரியம்மன் கோவிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹனுமன் கோவிலுக்கு பக்தர்கள் கடும் வெப்பத்தில் வெறும் காலுடன் நடந்து செல்கின்றனர். கராச்சியில் குறுகிய தாழ்வாரங்கள் நிறைந்த இந்த பகுதியே பாகிஸ்தானிய தமிழ் குடும்பங்கள் அதிகம் வாழும் மதராசி பாரா. அதே குறுகிய தெருவில் 1964 கட்டப்பட்ட மாரியம்மன் கோவில் உள்ளது. கராச்சியில் சுமார் 100 தமிழ் ஹிந்து குடும்பங்கள் வாழ்கின்றன. அவர்களில் பெரும்பாலானோர் பிரிவினைக்கு பிறகு சிறந்த வேலைவாய்ப்புகளை தேடி இடம்பெயர்ந்தனர். பல தமிழ் ஹிந்துக்கள் இந்தியாவில் உள்ள தங்கள் மதத்தலங்களை பார்க்க ஆர்வமாக உள்ளனர். ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் உள்ள விரிசல் அவர்களின் திட்டங்களை பாதிக்கிறது.